சங்கீதத்தின் புஸ்தகம் 66:20. என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். ஒரு காரியத்தை திரும்ப நான் பதிவு செய்கிறேன். எல்லாருக்கும் ஜெபிக்க தெரியாது, எல்லாராலையும் ஜெபிக்க முடியாது. கிருபை பெத்தவ மட்டும்தான் ஜெபிக்க முடியும். எல்லாருக்கும் ஜெபிக்க தெரியாது, எல்லாராலையும் ஜெபிக்க முடியாது. கிருபை பெற்ற மக்களால் மட்டும்தான் ஜெபிக்க முடியும். நீங்க கிருபை பெற்ற மக்களா இருந்தீங்கன்னா உங்க ஜெபத்தை விட்டுறாதீங்க. கடவுள் உங்களுக்கு கொடுத்த பெரிய கிஃப்ட் அது. ஹல்லேலூயா. நம்ம ஜெபம் அப்படின்னு சொன்னா நம்ம பேசுறது அப்படின்னு மட்டும் நினைச்சிட்டு இருக்கிறோம். இல்லை, மனுஷனுக்காக தேவனிடத்துல போய் நிற்கிறது. என் சொந்தத்துக்காக தேவனிடத்துல போய் நிற்கிறேன். என் இனத்துக்காக என் தேவனிடத்துல போய் நிற்கிறேன். என் தேச தலைவருக்காக நான் தேவனிடத்துல போய் நிற்கிறேன். இதுதான் சாதாரணமாக அல்ல. நீங்க ஒரு பிரதிநிதி என்பதை மறந்து விடாதீர்கள். ஜெபம் என்று எல்லாராலையும் கலெக்டர் ரூம் குள்ளார போக முடியாது. கலெக்டர் ஆபீஸ்க்கு வேணா போக முடியும், எல்லாராலையும் கலெக்டர் ரூம்ல போக முடியாது. அவர் பக்கத்தில் ஒரு ஆள் இருப்பா பாருங்க, அவர் பேர் என்ன, லவானின்னு சொல்லுவாங்களா உங்க ஊர்ல? குமாஸ்தான் வாங்க எங்க ஊர்ல. சரி, குமாஸ்தா. அவர் எந்த பேப்பரை திறக்கிறாரோ அந்த பேப்பரை கலெக்டர் கையெழுத்து போடுவார். நம்மளாம் ஆண்டூர் பக்கத்தில் இருக்க குமாஸ்தா மாதிரி. அல்லேலூயா. வதலக்கூடாது, இதெல்லாம் பெரிய பாக்கியம். யூ ஆர் எ கிரேசியஸ் பீப்புள். நம்ம கிருபை பெற்ற மக்கள், புரியுங்களா? ஆண்டவர் நம்ம பண்ற ஜபத்தை கேட்கிறார். ஜபிக்கிறவங்கலாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா தான் பிரதர், நல்லா ஜெபிச்சுட்டு இருந்தேன், இப்போ ஜெபம் பண்ணவே முடியல பிரதர் அப்படின்றவங்களும் அவள் அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். புரியுங்களா? ஏன் ஜெபிக்க முடியல? அந்த ஜெபத்தை விட்டுறாதீங்க. ஜெபத்தில் ஒரு ருசியை கண்டிருந்தீங்கன்னா அந்த ஜெபத்தை விட மாட்டீங்க. ஆமாம், ஜெபத்தில் சில விஷயத்தை பெற்றிருந்தோம்னா அதை ஒரு நாள் நம்மளால் விடவே முடியாது. ஜெப ருசின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? ஆமாம், நான் எங்கள் ஸ்ட்ரீட்டில் இருக்க டாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அடிக்கடி பார்த்தீங்கன்னா இந்த நான்விஜ் தான் போடுவேன் அதுகளுக்கு. சும்மா ஒரு மூணு குட்டி தான் இருக்குது, அதனால மூணுக்கு மட்டும் நான்விஜ் போட்டுக்கிட்டே இருப்பேன். இப்படியே போட்டு பழகிட்டேன். நான் ஊரில் எல்லா நாளும் சொல்லுவேன், பிரிட்டோ வாங்கிட்டு போய் போட்டுறா அப்படின்வேன். புரியுங்களா? போட்டேன் பாஸ் அப்படின்வான். ரெண்டு நாள் பாய் கடையை மூடிட்டார். என்னடா கடையை மூட்டாரு பாய்ன்னு சொல்லி பிஸ்கட்டை போடுறேன், புரியல அப்படின்ட்டு போயிடுச்சு. எனக்கு ரொம்ப என்னடா அது, பார்த்தேன் நீ சரிப்பட மாட்டேன்னு இப்போ பிஸ்கட்டுக்கு மாறிட்டேன் டோட்டலாக. இருக்கிறது ரோட்டு நாய், இதுக்கு ஏதோ போகுதுன்னு போட்டால் இப்போ பிஸ்கட் போடுறேன். அமைதியாக சாப்பிடுவேன். புரியுங்களா? அதாவது நல்லா கவனித்துக்கொள்ளுங்க. கடவுள் நமக்கு சில ஸ்தானத்தை கொடுத்துருக்கும் பொழுது அந்த ஸ்தானத்துடைய மகிமை நமக்கு தெரியறதில்லை. உங்களுக்கு தெரியுமா, நம்ம ஜபத்தை அவர் கேட்கறதுனால தான் இன்றைக்கும் நம்ம நல்லா இருக்கிறோம், நம்மளால் அநேகர் நல்லா இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா, ஒரு சீக்ரெட் சொல்லட்டுமா? நீங்கள் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கீங்கன்னா உங்களுடைய கிரியையினால் நீங்கள் இங்கே வரலை. யாரோ ஒருத்தர் உங்களை வழியில் பார்த்தோ, எங்கேயோ கவனிச்சோ, ஏதோ ஒரு விதத்தில் உங்களை பார்த்தப்ப ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்காக அவங்க பண்ண ஜெபம் இன்னைக்கு உங்களை கொண்டு நீங்கள் உட்கார வச்சுருக்குது. எனக்காக யாரோ பண்ண ஜெபம் இன்னைக்கு இந்த மேடை வரைக்கும் என்னை கொண்டு வந்து நிறுத்தியிருக்குது. அப்படின்றப்ப ஆண்டவர் எப்படிப்பட்டவர், எவ்வளோ அளவுக்கு ஜெபத்தை கேட்கிறவன்றதை பாருங்கள். கையோ தெளியில் சொல்லுங்க பாருலாம். அதனால் அவர் நாமமே ஜெபத்தை கேட்கிறவர். அதனால் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் சொல்கிறேன், ஆண்டவர் கிருபை பெற்ற மக்களை ஜெபிக்க வைக்கிறார். அந்த கிருபை என் மேலே இருக்குது, அதனால தான் நான் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறேன். என் கண் முன்னாடி தோல்விகளே வந்தாலும், ஏமாற்றம் போல ஒரு சீன் வந்தாலும், இது நடக்காதுன்னு சொல்லி சூழ்நிலை சொன்னாலும், கிருபை பெற்றவன் மட்டும் சூழ்நிலையை பார்க்காம, ஏமாற்றத்தை பார்க்காம, இருக்கிற நிலையை பார்க்காம அஸ்திபாரத்தோடு நின்று ஜெபிக்கிறான். ஹல்லேலூயா. அது கிருபை பெற்ற மனுஷனால் மட்டும்தான் முடியும். ரெண்டாவது ஒரு விஷயம் சொன்னேன், ஜெபம் பாவமாயிருது. நான் ஜெபிக்கிறேன்னா பாவங்க, என் இனத்துக்காக, என் ஜனத்துக்காக, என் சொந்தத்துக்காக, என் பந்தத்துக்காக. புரியல, நான் ஜெபிக்கலைன்னா நான் பாவம் செய்கிறவனாக இருக்கிறேன். சாமுவேல் சொல்கிறார், என் ஜனத்துக்காக நான் விண்ணப்பம் பண்ணாதிருந்தால் பாவம் செய்கிறவனாக இருப்பேன்றாரு. யோசித்து பாருங்க, நான் ஜெபம் பண்ணாது பாவங்க. யோசிச்சு பாருங்க, எத்தனை பேருக்கு உங்கள் நான் போன வாரம் கூட சொன்னேன், எத்தனை பேருக்கு உங்கள் சொந்தக்காரங்களுடைய பேர்லாம் தெரியும்? எழுதி வைங்க. மறந்து போயிருவீங்கன்னா எழுதி வைங்க.
எத்தனை பேருக்கு அடைமொழி வச்சிருக்கிறீங்க? மன கூட ஏ குட்டையா, ஏ சோனி, இப்படிலாம் சில பேர் வச்சிருப்பீங்க. அதெல்லாம் எழுதி வைங்க. யார் யார் பேர் தெரிஞ்சு எழுதி வைங்க. புரியுங்களா? இதெல்லாம் பழகுங்க. ஒரு ஆம்புலன்ஸ் போதா கையை நீட்டி இயேசுவின் நாமத்தினால யார் எந்த நிலையில போறாங்கன்னு எனக்கு தெரியாது ஆண்டவரே. இப்பொழுது ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. இதை ஒரு பழக்கமாக நான் வச்சிருக்கிறேன். புரியுங்களா? பார்த்தீங்கன்னா அங்கே 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 சைரன் அடிச்சுன்னா அந்த பய பாருங்க பார்த்தீங்கன்னா டாபக்குன்னு கையை தூக்குவான், ஆமேன் அப்படின்வான். முதல்ல கூட ஏன்னா கை நீட்டி நான் ஜெபம் பண்ணுறதுனால அவன் டபக்குன்னு கையை நூட்டி ஆமேன்டுவான். இப்போ என் கையை தூக்க விட மாட்டேன்றான். கையை கிளப்படுது, நீ கையை கிளப்படுது, ஆமேன். புரியல? ஏனென்றால் இப்படித்தான் நம்ம ஜெபிக்க கற்றுக் கொடுக்கணும். யோசித்து பாருங்க. அதனால எனக்கு தெரிந்தவோ தெரியாமலோ எத்தனையோ பிறகு ஸ்ட்ரீட்ஸில் இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் நான் ஜெபிக்கணும். என் மேலே விழுந்த கடமை, என் மேலே விழுந்த கடமை. நம்ம ஜெபம் ரிஜெக்ட் ஆனது காரணம் என்ன தெரியுமா? நம்ம நமக்காகவே ஜெபிச்சுக்கிட்டதுனால தான். பார்த்தீங்களா? ஜெபிக்கலனாலும் பாவம், சில நேரத்தில் ஜெபிச்சாலும் பாவம். இன்னுங்க ஆமாம் போகிறது ஏற்று விட்டாக்கா ஃப்ரிட்ஜாக பார்க்கறது, ஓகே வீட்டில் உட்காந்து சொல்கிறது, ஆண்டவரே ஏற்று விட்டாக்கா இப்படிலாம் ஃப்ரிட்ஜ் வச்சுருக்குது, எனக்கு ஒரு ஃப்ரிட்ஜு தாங்க ஆண்டவரே, அக்கா மாடலை காட்டிலும் அப்கிரேடாக ஒரு மாடல் தாங்க ஆண்டவரே. என் ஜெபமே எனக்கு பாவமாயிருது. கூட்டிட்டு போய் இடம் பார்க்குறாங்க, இடத்த பார்த்துட்டு பரவாயில்லையே சூப்பராக வாங்கியிருக்கீங்களே, வீட்டுக்கு போகிறது, இன்னைக்கு வந்தவெல்லாம் இடம் வாங்கிட்டான், இன்னைக்கு வந்தவெல்லாம் நெக்லஸ் வாங்கிட்டான், இன்னைக்கு வந்தவெல்லாம் நகை வாங்கிட்டான், எனக்கு இல்லாமல் போயிடுச்சு, இன்னைக்கு நுழைஞ்சவெல்லாம் கார் வச்சிருக்கிறான், நான் டூ வீலரில் போயிட்டு இருக்கிறேன். அப்படின்லாம் நீங்கள் சொல்லிட்டு ஜெபம் பண்ணீங்கன்னா உங்கள் ஜெபமே உங்களுக்கு பாவமாகும். இப்படி நிறைய ஜெபம் நடக்குதுங்க. ஆண்டவரே எழுத்த வீட்டுக்காரி இருக்கக்கூடாது ஆண்டவரே, தினமும் வெளியே போனால் முறைக்கிறாள், முதல் கூட அவள் முறைக்கிறதுனால தான் நீ நல்லா இருக்கிற, அது தெரியுமா உனக்கு? இதுவே பெரிய ஜெபம். உங்களுக்கு தெரியுமா சில நேரத்தில் எழுத்த வீட்டுக்காரன் மீச வந்துட்டு அப்படின்வான், அவன் முறைக்கிறனால்தான் அவன் நல்லா இருக்கான், அவன் சிரிச்சுக்கிட்டு தான் அவன் நல்லா இருக்க மாட்டான். புரியல? ஆண்டவரே இவர்களை தூக்கும் அவர்களை இடும், அவர்களை நவுத்தும் இவர்களை இடும், இப்படி ஒரு ஜபங்கள்லாம் நடக்குது. சில வசனங்களை நமக்கு சாதகமாக எடுத்துக்கொண்டு ஜபிக்கிற ஜபமும் பாவம். சில வசனங்களை நமக்கு டைரக்ஷன் பண்ணிக்கிறோம், நமக்கு விருப்பமாக எடுத்துக்கிறோம், அந்த வசனத்தை நம்ம சுயநலத்துக்காக எடுத்துக்கிறோம். யோசித்து பாருங்க, பாவம், பாவம். ரொம்ப ஜாக்கிரதை. தேர்ட், ஒரு மூணாவது ஸ்டேஜுக்கு உங்களை அழைச்சிட்டு போகிறேன். துதியும் ஜபமும். துதி இல்லாத எந்த ஜபத்தையும் ஆண்டவர் கேட்கிறதே இல்லை. நல்லா கவனித்துக்கொள்ளும். ஒரு துதி இல்லாத ஜபம் தேவனுடைய பார்வைக்கு போவதே கிடையாது. ஏன் துதிக்கணும் அப்படின்னா அதுதான் முக்கியம். முதல்ல துதிக்கிறதனுடைய நோக்கம் தேவனை புகழ்வது மட்டுமல்ல, தேவ பிரசன்னத்துக்குள் நுழைவது. To enter the presence of God, you praising, you singing. முதல்ல கூட நம்ம பாடி துதிச்சு ஆராதிக்கும் பொழுதுதான் தேவ பிரசன்னம் நம்மை மூடுகிறது. நாம் தேவனை புகழுகிறோம் என்கிற வார்த்தையோடு நிறுத்தி விடாதீர்கள், தேவனத்திலிருந்து தேவ பிரசன்னம் என்னை மூடுகிறது. இதை மனதில் ஆழமாக கொள்ளுங்க. தேவ பிரசன்னம் இல்லாமல் என்னால் ஜெபிக்க முடியாதுங்க. தேவ பிரசன்னம் இல்லாமல் ஜெபிக்கவும் கூடாதுங்க. தேவ பிரசன்னத்தை உணர்வதற்காக தான் நம்ம பாடல்களை பாடுகிறோம், துதி பாடல்களை பாடுகிறோம், ஆராதனை பாடல்களை பாடுகிறோம், நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறோம். இப்படி செலுத்தும் பொழுது நான் தேவ பிரசன்னத்துக்குள் நுழைந்து என்னை மறந்தவனாய் இருக்கிறேன். எஸ்தரும் மொர்தகாயும் ராஜ அரண்மனையின் முத்தத்தில் இருந்தாங்க. முத்தத்தில் இருந்த எஸ்தர் கொழு மண்டபத்துக்கு வந்த பிறகு எஸ்தர்ன்ற பேர் எஸ்தர் ராசாத்தின் மாறிடுச்சு. என்னவா மாறிடுச்சு? எஸ்தர் ராஜாத்தின் மாறிடுச்சு. கொழு மண்டபத்தில் இருக்கவர் ராஜ சமூகத்தில் நுழைஞ்ச உடனே அவ ஒருத்தி மட்டும்தான் அவருக்குன்ற மாதிரி ஆயிடுச்சு. கையோ தெளிவா சொல்லுங்க பாருலாம். அது வரைக்கும் அவருக்கென்று அவள் அவள் வைக்கப்பட்டிருந்தாள். அன்னைக்கு ராஜாக்களுக்கு ஒரு பெண்ணு கிடையாது. அந்த ஒரு பெண்ணை ஒரு முறை தான் அந்த பெண்ணு, அதுக்கப்புறம் அந்த பெண்ணு போயிட்டே இருக்கணும். புரியுங்களா? ஆனால் இந்த முறை ராஜ சமூகத்தில் எஸ்தரை தவிர யாரும் பிரவேசிக்கவில்லை. இதுலேருந்து ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. ஒரு நல்ல ஆவிக்குரிய நிலையில் நம்ம வெளியே கடந்தோம் பிரகாரத்தில், நம்மளை
அந்த தேவ பிரசன்னத்தை உணரக்கூடிய துதிய வரைக்கும் கொண்டு வந்து இப்போ அவர் ராஜ சமூகத்திலே ஜபத்தில் நுழைய வச்சிட்டார். இன்னைக்கு நான் எது கேட்டாலும் அவர் தருவார். எப்போ தெரியுமா? நான் துதிச்சா சொல்லுங்க, நான் துதிச்சா, நான் தேவ பிரசன்னத்துக்குள்ளார ஆயிட்டேனா, நான் ஜபிக்கிற ஜபமெல்லாம் ஜெயமாக மாறும், நான் ஜபிக்கிற ஜபமெல்லாம் பதிலாய் மாறும். இதாங்க நடந்துச்சு, இதாங்க நடந்துச்சு. பாருங்க, முத்தத்தில் மொர்தகை இன்னும் முத்தத்தில் தான் இருக்கிறாரு. ஆனால் இந்தம்மா எஸ்தர்ன்ற பேரில் உள்ளே நுழைஞ்சி அவள் குலமரியாதவளாய், கோத்திர மரியாதவளாய், எல்லா மரியாதவளாய் இப்பொழுது ராஜ சமூகத்தை அங்கே அந்த அந்த கொலுமண்டத்தில் நுழைஞ்சோடனே அவளுக்கு பேர் ராஜகுமாரத்தி, ராஜஸ்திரீ கூட, ராஜஸ்திரீ எஸ்தர் ராசாத்தி. என்னென்ன பேர் பார்த்தீங்களா? நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. பிலிப்பியர்கள் 4:6 படிச்சீங்கன்னா, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடே கூடிய சொல்லுங்க. ஸ்தோத்திரத்து அப்போ ஃபஸ்ட்டு எது வரணும்? அந்த ஸ்தோத்திரம்தான் கொழு மண்டபத்தில் என்னை அலங்காரப்படுத்துது, என்னை அலங்கரிக்குது. அந்த தேவ பிரசனம், நான் துதிக்கும் பொழுது தேவ பிரசனம் என்னை அலங்கரிக்குது. அவர் பிள்ளையாக என்னை வெளிப்படுத்துது. அவர் பிள்ளைக்குரிய அந்த வஸ்திரமோ, அந்த பிள்ளைக்குரிய சாயலோ என்கிட்ட வெளிப்படுது. நான் வெளியே இருக்கிறப்ப சுயமாக இருந்தேன், இப்போ தேவ சிந்தை என்னை மூடுது. நான் துதிக்கும் போது தேவ பிரசனம் தேவ சிந்தியை கொடுக்கறதுனால நான் எப்படி ஜெபிக்கணும், எதற்காக ஜெபிக்கணுன்றத அந்த தேவ பிரசனம் என்னை வழி நடத்துறதுனால என் ஜெபம் எனக்கு பதிலாய் மாறுது. நம்ம சுயமா சில நேரத்தில் ஜெபிக்க பிரயாசப்படுறோம். சில நேரத்தில் பத்தி இதுக்காக நான் சொல்ற வார்த்தைகள் நீங்க கொஞ்சம் ஆழமா சிந்திக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது சாப்பிடும்பொழுதும் ஸ்தோத்திரம் பண்ணி தான் சாப்பிடணுமா? எஸ், ஆண்டவரே இந்த உணவை அடி எனக்கு கொடுத்ததுக்காய் நன்றி, நன்றி அப்பா, தகுதியில்லாத எனக்கு இந்த உணவை கொடுத்துருக்கிறீங்க. எத்தனையோ பேர் உணவில்லாத நேரத்தில் எனக்கு உணவை கொடுத்துருக்கிறீங்க. உணவில்லாத மக்களை நினைவு கூறுகிறேன், அவர்களுக்கு அப்பத்தை தாங்க. அவ்வளோதான். இந்த ஜபம் கேட்கப்படுமா? கேட்கப்படும், கேட்கப்படும். அந்த நேரத்தில் உணவில்லாதவர்களுக்கு தேவன் உணவை வழங்குகிறார். ஏன் ஆண்டவர் நான் இல்லாமல் செய்ய மாட்டாரா? செய்ய மாட்டார். ஒரு பிரதிநிதியே இல்லை, உலகம் முழுசு மில்லியன் பிரதிநிதிகள் தேவ சமூகத்தில் நிற்கிறாங்க. யூ ஆர் த மெசஞ்சர், நீங்கள் தான் அவருக்கு கோஆர்டினேட்டர், நீங்கள் தான் அவருக்கு ஸ்தானாதிபதி, எல்லாமே நீங்கள் தான். நீங்கள் போய் இப்போ என்ன சொல்லி ஜெபிக்கிறீங்களோ அது அப்படியே மாறும். அதற்கு ரூட் என்ன தெரியுமா? பிரைசிங், சிங்கிங், பாடி துதித்து தேவ சமூகத்திலே நீங்கள் நிரப்பப்பட்ட பிறகுதான் அடுத்த நிலையே வேணும். சங்கீதம் 104 சொல்லுது, உம்முடைய வாசல்களிலே துதியோடும் உம்முடைய பிரகாரங்களிலே புகழ்ச்சியோடும் பிரவேசித்து. பாருங்க, துதியோடும் புகழ்ச்சியோ. அப்ப ஆண்டவட்ட நுழையிறப்பே பாட்டு பாடி துதிச்சு ஆராதிச்சு நுழையணுமா? நீங்க பாடுங்களேன், நீங்க நல்லா பாடுங்க, நீங்கள் உங்களையே மறப்பீங்க. நீங்கள் ஆராதிங்க, உங்களையே மறப்பீங்க. பரவாயில்ல, தேவ பிரசன்னத்தை ஃபீல் பண்ணுவீங்க. அதை ஃபீல் பண்ணுறப்ப அடுத்தது ஜபத்தை நோக்கி அதுவே உங்களை வழி நடத்தும். என்னத்துக்கு ஜபிக்கணும், எதுக்கு ஜபிக்கணுன்றத ஆண்டவர் அழகாக வழி நடத்துவார், ரொம்ப அற்புதமாக வழி நடத்துவார். அதற்கு முதல் துதி தான் காரணம். பிரைசிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் பிள்ளைகளே. துதின்றது நீங்கள் அலங்கரித்துக் கொள்கிற ஒரு அலங்காரம். அதனால தான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் அந்த தீர்க்கதரிசிகளுடைய ஆகமங்கள்லாம் முடிகிறப்ப அழகாக சொல்லுவார், உங்கள் காளைகள் அல்ல உதடுகளின் காளையாகிய ஸ்தோத்திர பலி, உங்கள் கையில் இருக்க கனிகள் அல்ல உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி. அந்த பிரைசிங் ஒரு சாக்ரிஃபைஸாகவே இருக்குதுங்க, ஆண்டவருக்கு பலி செலுத்துகிற பலிகளாகவே இருக்குது. சாலமோன் தேவாலயத்தில் எண்ணிக்கடைக்கு அடங்காத ஆடுகளையும் மாடுகளையும் பலி செலுத்தின பொழுது ஆலயம் மகிமையால் நிறைந்தது. ஆசாரியர்கள் ஊழியம் செய்யாத அளவுக்கு மகிமை மேகம் அங்கே மூடினதுன்னு வாசிக்கிறோம். ஆனால் இப்போ என்ன தெரியுமா சொல்கிறாரு? உங்கள் உதடுகளின் காளையாகிய ஸ்தோத்திர பலிகளையும், உங்கள் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளையும் நீங்கள் செலுத்த ஆரம்பிக்கிறப்பயே ஒரு கிளவுடு உங்களை மூடுங்க,
ஒரு பிரசன்னம் உங்களை மூடு. நீங்கள் ஃபீல் பண்ண முடியும், இதை உணர்ந்திருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், துதி செலுத்தாமல் ஜெபம் பண்ண மாட்டீங்க, நல்லா ஆராதிக்காமல் ஜெபம் பண்ண மாட்டீங்க. நல்ல துதி செலுத்துகிற மனுஷன் நல்லா கவனிங்க, அவனுடைய எண்டு ப்ரேயராக இருக்கும். ஒரு துதி செலுத்துகிறவன் துதியோடு நிறுத்தி விட மாட்டான், ஜெபத்திலே கொண்டு போய் அதை முடிப்பான். துதி செலுத்து கொண்டு போய் ஆண்டவரை புகழ்ந்துட்டே போறான். ஒரு ராஜா உட்கார்ந்துருக்கிறாருங்க, நம்ம நாட்டில் நிறைய கதைகள்லாம் கேட்டிருக்கிறோம். ஓ ராஜ ராஜராஜ சோழன் மதலக்கூடாது, கரிகாலன், இப்படிப்பட்ட எவ்வளோ கேட்டிருக்கிறோம். அவங்க பக்கத்தில் அவ்வளோ புலவர்களை ஏன் வச்சுருந்தாங்க சொல்லுங்க, எதுக்கு புலவர்களை வச்சுருந்தாங்க? உத்தரவு மந்திரிகள் வழியாய் புறப்படும், ஆனால் தேசத்தில் என்ன நடக்கிறது புலவர்கள் வழியாக தான் வெளிப்படும். சொல்லுங்க, தேசத்தில் என்ன நடக்கின்றது புலவர்கள் வழியாக தான் வெளிப்படும். அதை தான் அவங்க கவிதைகளாக பாடுறாங்க. ஆனால் உத்தரவு யார் மூலமாக பெறப்படும்? மந்திரிகள் வழியாக பெறப்படும். ஹலேலூயா. மதரக்கூடாது. பணிவிடை ஆவிகள் இருக்கிறாங்க, வேலை செய்கிறதுக்கு அவங்க பார்த்துக்குவாங்க. ஆனால் என் தேசத்தில் என்ன நடக்குன்றதை நான் தான் போய் சொல்லி ஆகணும். கைவு தலையில சொல்லுங்க பாருலாம், என்ன நடக்குன்றதை நான் தான் சொல்லணும். என் வீட்டில் என்ன நடக்குதுன்னு நான் தான் போய் சொல்லணும். யான் எப்படி இருக்கிறேன்னு நான் தான் போய் சொல்லணும். புரியல? இதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். அப்போ நல்ல இந்த துதின்ற விஷயத்தில் நம்ம ஆழமாக இருக்க வேண்டியது அவசியம். த ப்ரைசிங், துதிக்கிறவன் கட்டாயம் ஜெபிப்பான், ஜெபிக்கிறவன் நல்ல ஆண்டவரை துதிப்பான். தேவ பிரசன்னத்தை உணர வைக்கக்கூடிய துதியை அதிகமாய் செலுத்துங்கள், அதிகமாய் செலுத்துங்கள். நீங்கள் ஜெபிக்க வேண்டியதை அவர் உங்களுக்கு போதிப்பார். நீங்கள் எப்படி ஜெபிக்கணும்னு நீங்களாம் கஷ்டப்படவே வேணாங்க. நீங்கள் நல்ல தேவ பிரசன்னத்தை உணர்ந்துட்டீங்கனாவே, அந்த பிரசன்னத்தை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களே, அடுத்த நிலை கொண்டு போயிடும். எஸ் சார், எதுக்கு பயப்படுற? எதுக்கு பயப்படுற? நீ கொழு மண்டபம் வரைக்கும் வந்த ராஜஸ்திரீ, மதரக்கூடாது. எல்லா ஸ்திரீகளுக்கும் செய்யப்பட்ட ஒழுங்கு முறைகள் உனக்கும் செய்யப்பட்டிருக்கிறது, மதரக்கூடாது. போ, மதரக்கூடாது. நான் ஒரு முறை தான் பிரவேசிக்க வேண்டும், மறுமுறை ராஜாவின் உத்தரவில்லாமல் நான் பிரவேசிக்க கூடாது. இருந்தாலும் என் ஜனத்துக்காக நான் சாகிறேன்னு போய் நின்னப்ப ராஜ சமூகத்திலிருந்து வந்த உத்தரவு என்ன தெரியுமா? ராஜஸ்திரியே, உனக்கு உன் வேண்டுதல் என்ன? அவைகள் கேட்கப்படும். உனக்கு என்ன தேவை? தேசத்திலே பாதியானாலும் கொடுக்கப்படும். இந்த வார்த்தை 12 வரைக்கும் வருங்க, புரியுங்களா? 12 வரைக்கும் வரும். தொடர்ந்து கேட்பார், இன்னும் உனக்கு என்ன வேணும் சொல்லு, இன்னும் உனக்கு என்ன வேணும், புரியுங்களா? ரொம்ப முக்கியம். அதனால் கொழு மண்டபம்ன்றது சொல்கிறது என்னை துதியினால் அலங்கரிக்கிற இடம். நான் நிறையா துதிக்க 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 என்னை அலங்கரிக்கிறேன், தேவ பிரசன்னத்தையே கொண்டு வருகிறேன். அண்ணா சேகியா ஃப்ராய் சொல்லுவார், துதிக்கிறவன் தேவ சமூகத்தையே கொண்டு வருகிறான். துதிக்கிறவன் தேவ சமூகத்தையே கொண்டு வந்துடுறான். மதுர ஜெபிக்கிறவன் மதுரக்கூடாது தேவனை மீட் பண்ணி பேசுகிறான். ஆராதிக்கிறவன் தேவனையே இறக்கி கொண்டு வந்துடுறான். புரியலா? தேவ பிரசன்னத்தை உணரணும் நம்ம, புரியலா? ஏதோ ஒரு ஒரு இடத்துல அட்மாஸ்பியரை சொல்கிறோம், இந்த இடத்துல இவ்வளோ டெம்பரேச்சர், இந்த இடத்துல இவ்வளோ டெம்பரேச்சர், அங்கே போனால் நல்ல ஸ்மெல் இருக்குது, இங்கே போனால் ஸ்மெல் நல்லா இல்லை, இப்படின்லாம் நுகரக்கூடிய உணரக்கூடிய தன்மை கொண்டவர்கள் நாம். தேவ சமூகத்தையும் நம்மளால் ருசிக்கவும் முடியும், ரசிக்கவும் முடியும், உணரவும் முடியும். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. ஒரு இடத்துடைய டெம்பரேச்சரை பார்த்துட்டு சொல்கிறோம், எஸ் அதனால் இங்கே நல்லா இருக்குல்ல, இன்னைக்கு கொஞ்சம் காத்திருக்குது அப்படின்னு நம்ம ஈஸியாக சொல்கிறோம். இன்னொரு இடத்துக்கு போனால் இப்படி சொல்கிறோம், சில இடத்துக்கு போனால் சொல்கிறோம் நல்ல ஸ்மெல்லாக இருக்குல்ல. சில வீட்டுக்குள்ளே போக நுழையிறப்பையே மீன் வடையா அடிக்கும், பண்ணக்கூடாது, அப்போ தான் வறுத்துருப்பாங்க, புரியுங்களா? பார்த்தீங்கன்னா பரவாயில்ல, மீன் வடையாக இருக்குதே, இன்றைக்கி என்ன வீட்டில் பிரியாணி வடையாக வருது, இதெல்லாம் நல்லா ஸ்மெல் பண்ணுறேன். நம்ம ஏன் துதியினால் நம்மை மூடுகிற தேவ பிரசன்னத்தை உணராமல் ருசிக்காமல் ரசிக்காமல் இருக்கிறோம்? ஃபீல் பண்ண முடியும், அதை ருசிக்க முடியும், ரசிக்க முடியும், அதை அனுபவிக்க முடியுங்க. அனுபவிக்க கூடியதாங்க தேவ பிரசன்னம். தாவீது அதை தானாங்க சங்கீதம் 64 உணர்த்தினா, ஆண்டவரே உங்க சமூகம் கொழுப்புள்ள உணவு உண்டது போல இருக்குன்றான். சமூகத்தை நான் நாடுறேன், உங்களை காண வாஞ்சிக்கிறேன்றான். இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஆழமான வார்த்தைகள் தெரியுமா? யாரால முடியும்? நான் துதிக்கிறவனால மட்டும்தான் முடியும். துதிக்கிறவன் ஜெபிப்பான், ஜெபிக்கிறவன் கட்டாயமா துதிப்பான். ஆனால் நம்ம பண்ணுற சில ஜபங்களை நான் தவிர்க்க விரும்புகிறேன். துதி இல்லாத ஜபங்களை செய்யாதிருங்கள், அந்த ஜபமே நமக்கு சதியாய் மாறும்.
நீங்கள் துதி இல்லாமல் பண்ற எந்த ஜபமும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கவே இருக்காது. ஒரு நானேற்றப்பட்ட அம்புக்கும் நானேற்றப்படாத அம்புக்கும் உள்ள வித்தியாசம் போலதான் துதிக்கிற ஜபத்துக்கும் துதிக்காத ஜபத்துக்கும் உள்ள வித்தியாசம் பாருங்க. பிரிப்பியர் 4:6 படிக்கிறோம், நீங்கள் ஒன்றுத்துக்கும் கவலைப்படாம, கவலை அவ்வளோ பிரச்சனை இருக்குது, ஒன்றுத்துக்கும் கவலைப்படாம எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தினாலும் வேண்டுதலினாலும் ஜபத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தையும் உங்கள் சிந்தையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளுன்ற ரிசல்ட்டே கொடுத்துட்றார், பதிலையே கொடுத்துட்றார். பிலிப்பியர் 4:6 என்ன பதில் சொல்றாரு, கவலை உனக்கு பிரச்சனையா, ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் விண்ணப்பத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்து, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உன் இருதயத்தையும் சிந்தையும் உன்னை கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் அப்படின்ட்டார். அப்ப ஸ்தோத்திரத்தோடு ஒரு ஜபம் போறப்ப அந்த ஜபத்துக்கு பதில் வருகிறது. இன்னும் சொல்ல போனா தாமதம் இல்லாத பதில் வருகிறது. கையை தலையிலே சொல்லுங்க பாருலாம். நீங்கள் தானியல் ஜெபித்த ஜபமா இருக்கட்டும், நெகமியா ஜெபித்த ஜபமா இருக்கட்டும், பழைய ஏற்பாட்டில் எந்த பக்தர்கள் ஜெபித்த ஜபமா இருக்கட்டும், சர்வமுள்ளமையுள்ள எங்கள் தேவனாய கர்த்தாவே வானத்தையும் பூமியையும் நீரே உண்டாக்கினீர் சொல்லி துதி செலுத்தாம எந்த பரிசுத்தவானும் ஜபம் பண்ணவே இல்லை. புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருந்த பரிசுத்தவான்கள் பவுலா இருக்கட்டும், அது பேதுருவா இருக்கட்டும், எந்த பரிசுத்தவான்களா இருக்கட்டும், அவர்கள் துதி செலுத்தாமல் எந்த ஜபத்தையும் ஏறெடுக்கவே இல்லை. அப்படி அவர்கள் துதியோடு செய்த ஜபம் அவர்கள் இருந்த இடத்தையே அசைக்க பண்ணிற்று. துதியோடு அவங்க பண்ண ஜபம், அவர்கள் எல்லாம் துதித்து பாடி தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருந்த பொழுது சடுதியன ஒரு இடிமுழக்கம் சத்தம் கேட்டது. பரிசுத்த ஆவியானவர் அக்னிமயமான நாவுகளைப் போல் அவர்கள் மேல் இறங்கி வந்தார். அப்பொழுது அவர்கள் பற்பல பாஷைகளை பேசினார்கள். அங்கு கூடி வந்த லட்சக்கணக்கான மக்கள் அதை பார்த்து தங்கள் ஜென்ம பாஷைகளில் பேசுவதை அறிந்து சொன்ன பொழுது பேதுரு எழுந்து நின்று பிரசங்கம் பண்ணுகிறார். அந்த நாளிலே பேதுருவை பார்த்து கேட்க, ஆண்டவமாரே ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அந்த சில மணி நேரத்தில் கேட்கப்பட்ட கேள்வி. அந்த முதல் சபையிலே 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். சாதாரண விஷயம் இல்லை. காரணம் என்ன, அவர்கள் துதித்து பாடி தேவனை மகிமைப்படுத்தின பொழுது பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டாங்க. நீ இன்னும் பரிசுத்தாவில் அபிஷேகத்தை பெறலையா, நல்லா துதிச்சு பாடி ஆராதிங்க. உங்கள் வீட்டு அறையை மூடிட்டு ஃபில் த ஹோலி ஸ்பிரிட், உங்களை பரிசுத்தாவியாக நிரப்புவார், அளவு கடங்காத அளவுக்கு நிரப்புவார். அதில் கூட எனக்கு ஞாபகம் இருக்குது, 1993 ஜெபத்தோட்டத்தில் நான் எங்கள் பிரதர்ஸ்லாம் இருப்போம், அப்பா கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். அப்படி கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அந்நிய பாஷையில் ஜெபிப்பதற்காகவே நேரங்கள் ஒதுக்கப்படும், அதனால் அந்நிய பாஷைகளை பெற்றுக்கொள்வார்கள், பெற்றுக்கொள்வாங்க, ஜெபம் பண்ணுவோம். அப்போ எங்கள் மத்தியில் பேப்டிஸ்ட்னு ஒரு அம்மா இருந்தாங்க, அவங்க இறந்துட்டாங்க, அவங்க நன்ஸ், அவங்க நாகர்கோயிலை சார்ந்தவங்க, அவங்க தான் அப்போதுக்கு மேனேஜர். நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு போய் எங்கள் பக்கத்துலேயே வரமாட்டாங்க, அப்படியே போவாங்க. அப்போ ஃபாதரை பொறுத்த வரைக்கும் யாரையும் எந்த விஷயத்தையும் கட்டாயப்படுத்த மாட்டார், அவருக்கு அது பிடிக்காது. பார்த்தீங்கன்னா அந்த அம்மா போவாங்க, எங்களை பார்த்து போங்கடா பொழுதுனைக்கும் வாயில் டடாடா டடாடா டடாடான்றாங்க அப்படின்னு மாதிரி கிண்டல்லாம் பண்ணுவாங்க. எங்களுக்கு சில நேரத்தில் அப்படி ஒரு மாதிரி மனசு, வயசில் மூத்தவங்க. ஒரு நாள் ஒரு மதியம் ஒரு 12:30 இருக்கும், அவங்க அறையிலேருந்து ஒரு சத்தம் கேட்டுச்சு. அந்த சத்தம் ஜபத்தோட்டம் முழுசும் துளிச்சிச்சு. எல்லாரும் ஓடுறாங்க, நாங்களும் ஓடுறோம். அந்த அம்மா பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று அவங்களால் நிறுத்த முடியல, அந்த அளவுக்கு தேவ பிரசன்னம். அதாவது யார் எதிர்த்தார்களோ அவர்கள் நிரப்பப்பட்டாங்க. என்ன நடந்துச்சுன்னு அவங்களுக்கே தெரியல. கதவு கதவையும் திறக்க முடியல, அவங்களால கதவை லாக் பண்ணியிருக்காங்க. நாங்கள் அப்புறமேட்டு பக்கத்தில் போயிட்டு ஃபீல் பண்ணிட்டோம், எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம், ஆண்டவர் எங்கள் ஜெபத்தை கேட்டாருப்பா. ஆமாம், டெய்லி அந்த அம்மா பார்க்குறா, போங்கடா போங்கடா டே அப்படின்னுவாங்க. புரியல, அவங்கள்ட்ட அந்த அனுபவத்தை கேட்டேன். அவர் சொல்கிறாங்க, பீட்டர் ஒன்றும் இல்லை, ரொம்ப என்ன பிடிக்கும், நல்லா பாட்டு பாடி இருந்தேன் பீட்டர், நல்லா பாட்டு பாடி இருந்தேன்,
அந்த பாட்டு இன்னும் திரும்பி திரும்பி பாடுவோமே பாடிக்கிட்டே இருந்தேன். அப்படி அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னே தெரியலப்பா. நான் சொல்லட்டுமா, துதி உங்களையே மறக்க வைக்கும், தேவ பிரசன்னம் உங்கள் சுயத்தையே இழக்க வைக்கும். நீங்கள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்காக போயிருப்பீங்க, ஆனால் தேவன் தான் திட்டத்தை நிறைவேற்றுறதுக்காக உங்களை உள்ளார கொண்டு போயிடுவார். ஹல்லேலூயா, மறந்துடாதீங்க. இவ்வளோ பெரிய அற்புதமான செயல் தெரியுமா, ஜெபிச்சு அப்படி ஜெபிச்சு பாருங்க. நான் சொல்கிறேன், உங்கள் அறையை சாத்துங்க, ஜெபிக்கவே ஜெபிக்காதீங்க, ஒரு பாட்டை பாடி பாடி துதிங்க, நல்லா ஆராதிங்க, நல்லா வொர்ஷிப் பண்ணுங்க, உங்களையே மறக்கிற நிலை வரும் பாருங்க. அப்பொழுது உங்கள் வாயிலிருந்து பிறக்கிற வார்த்தையெல்லாம் உன்னதமான வார்த்தைகளாக பிறக்கும். தெரியுமா, ஆவியில் நிறைந்து தான் தீர்க்க தரிசனம் சொன்னாங்களே தவிர சும்மா யாரும் தீர்க்க தரிசனம் சொல்லலை. அப்போ நல்லா கவனித்துக் கொள்ளுங்க தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவ சமூகத்தையும் தேவ பிரசன்னத்தையும் உணரணும்னா துதியினால் உங்களை அலங்கறீங்க. நல்ல துதியை உணர்ந்து பாடுங்க, துதி பாடுங்க, துதிங்க, பாடுங்க, ஆராதிங்க. நீங்கள் நல்ல உங்களை மறக்கிற நிலை, அந்த தேவ பிரசன்னம் உங்களை மூடி உங்களை மறைக்கிற பொழுது ஜபம் தானாய் வெளிப்படும். சில நேரத்தில் நான் அழுவேங்க, அந்த பிரசன்னத்தில் அழுவேன், பிரசன்னத்தில் சில நேரத்தில் சந்தோஷப்படுவேன், பிரசன்னத்தில் சில நேரத்தில் ப்ராஃபிட்டிக் புறப்படும். இதெல்லாம் முக்கியம், விட்டுறாதீங்க. நீங்கள் ஜபிக்கணுமா, துதி வழியாக தான் உங்களால் ஜபிக்க முடியும். துதியின் வாசலை தொடாமல் நீங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் போல் ஜபிக்க முடியாது. துதியின் வாசல் வழியாய் நுழையுங்கள், புகழ்ச்சியோடு நுழையுங்கள், ஆராதனைகளோடு நுழையுங்கள். தேவ சமூகம் உங்களை மூடும் பொழுது ஜபம் அற்புதமாக வரும். வாயிலிருந்து நீங்கள் ஜெபிச்சிங்கனாலும் உங்களுக்கே தெரியாது. வசனம் சொல்லி ஜெபிப்பீங்க, வாக்கு தத்தங்களை சொல்லி ஜெபிப்பீங்க, உணர்ந்து ஜெபிப்பீங்க, அழுது ஜெபிப்பீங்க, ஒப்பு கொடுத்து ஜெபிப்பீங்க. உங்களுக்கு தெரியாத சில பெயர்கள்லாம் உங்கள் ஞாபகத்துக்கு வரும், அவங்க பேரை சொல்லி ஜெபிப்பீங்க. அப்படி நடத்துவார், விட்றாதீங்க. ரொம்ப முக்கியமான இடம். நம்ம வெறும் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் வாங்கி இப்படியே நம்ம பரலோகம் போகிறது இல்லைங்க. அந்த துதியின் அனுபவத்தோடு ஜபம் பண்ணி பாருங்க, உங்கள் ஜபம் குறையவே குறையாது. ஹல்லேலூயா. அந்த துதியின் அனுபவம் இல்லாதவன் தான் எழுந்திருப்பான், தலைவனை தூக்கி மடியில் வைப்பான், தோத்திரம் தோத்திரம் பேசப்பா சோதனும் படுக்கை விட்டு எந்திரிக்க மாட்டான் பாருங்க. சில பேர் அங்கேயே ஜபிப்பான், அங்கேயே காப்பி குடிப்பான், இன்னும் டாய்லெட் இருந்தால் அங்கேயே போயிடுவான், முடிஞ்சு அங்கேயே குளிச்சிடுவான். ஆமாம், இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கிறான். இந்த நிலை மாறணும், மாறணும். தாவீது சொல்கிறான், ஆண்டவரே நான் அதிகாலமே எழுந்து ஆயத்தப்பட்டு உமக்கு முன்பே வந்து காத்திருப்பேன்றான். எவ்வளோ பெரிய அனுபவத்தை அவன் தன் வாழ்க்கையின் அனுபவமாக சங்கீதம் நாளில் வச்சுருக்கிறான் பார்த்தீங்களா, அஞ்சில். துதியை அலங்காரமாக்குங்கள், தேவ பிரசன்னம் உங்களுக்கு ஆடையாய் மாறும். சொல்லுங்க, துதியை எனக்கு அலங்காரமாக்குவேன், தேவ பிரசன்னம் எனக்கு ஆடையாய் மாறும். தேவ பிரசன்னம் எனக்கு ஆடையாய் மாறினா ஜபம் தானாக புறப்படும். ஹல்லேலூயா, ஜபம் தானாக புறப்படும். இந்த நிலைக்கு வாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கமிங் வீக் இதோடைய முடிவுரைக்கு உங்களை அழைத்து கொண்டு போகிறேன். சில ஜப வீரர்களை உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப், எழுந்திருப்போம். ஜெபமெல்லாம் பதிலாக மாறும், என் காத்திருப்போ ஒரு நாளும் வீணாகாது. வறண்ட நிலம் நீரூற்றாய் மாறும், பெருமலை பொழிந்திடும் நேரமீது. என் துதியெல்லாம் ஜெயமாக மாறும், மாற்றங்களை உண்டாக்கும் மாறாதவர் பேற்றிடுவோ விசுவாசத்தால். ஜெபித்ததையும் இழந்ததையும் ரெட்டிப்பாக நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமா அதிகமா செய்திடுவா. நான் வெட்கப்பட்ட
நாட்களுக்கு ஈடாய் ஈடாய் நன்மை செய்வார். பரிபூரண ஜீவன் நீர் பராக்கிரமமே, ஜோதிகளின் பிதாவே மனமிரங்கும். பரிபூரண ஜீவன் நீர் பராக்கிரமமே, ஜோதிகளின் பிதாவே மனமிரங்கும். சொல்லுங்க, என் ஜபம் பதிலாக மாறணும்னா என் துதி அலங்காரமாக மாறணும். அப்போ தேவ பிரசன்னம் எனக்கு ஆடையாக மாறும். தேவ பிரசன்னம் ஆடையாக மாறுச்சுன்னா என் சிந்தை, என் நோக்கம், என் விருப்பம் எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு ஜபம் நடக்க ஆரம்பிச்சிடும். நான் மட்டா ஜபிப்பது மட்டற்ற நிலையில் ஜபிக்கிறதா மாறிடும். நான் ஒரு குறிச்ச நேரம் ஜபிக்கணும் போயிருப்பேன், அந்த ஜபம் சில மணி நேரங்களே நான் அழைச்சிட்டு போயிருக்கோம். அந்த ஜப வாழ்க்கை வேணும்ல. ரூம்குள்ள போனா எத்தனை மணி நேரம் ஆச்சுன்னு தெரியாம ஜபிக்கிற ஜப வாழ்க்கை வேணும். அந்த ஜபம் வேணும்னா துதி தான், துதி தான். துதி ஆடையா மாறினா தேவ பிரசன்ன அலங்காரமா மாறும். முற்றத்துல நின்ன எஸ்தர் ராஜஸ்திரியா வருவதற்கு கொழு மண்டபத்துக்கு வர வேண்டியிருந்துச்சு, ராஜஸ்திரியா நிலைச்சிருப்பதற்கு ராஜ சமூகத்துக்கு வர வேண்டியிருந்துச்சு. சொல்லுங்க, ஆண்டவரே நான் பிள்ளையா வரம்பா, உங்க துதியோடு உங்க புகழ்ச்சியோடு தேவ பிரசன்னத்தை அனுபவிச்சு வரேன். அந்த ஜெபம் ஏறெடுக்கும் பொழுது என்னை மறந்து ஜெபிக்க, என் நிலை மறந்து ஜெபிக்க, உம்மை உணர்ந்து ஜெபிக்க, உம்மை அறிந்து ஜெபிக்க, உம் சித்தம் அறிந்து ஜெபிக்க, அந்த அளவுக்கு ஜெபம் என்னை மூட ஆவியானவரே எனக்கு அனுக்கிரகம் செய்யுங்கப்பா. செய்யறதுக்காய் நன்றின்னு சொல்லி அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என் ஜெபத்தை தள்ளாமலும் ஆண்டவரே உம்முடைய கிருபை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். உங்களுடைய நன்மை பெருகட்டும். இனி ஜப வாழ்க்கை மாறட்டும். துதியோடு கூடிய ஜபம் உண்டாகட்டும், ஆராதனையோடு கூடிய ஜபம் உண்டாகட்டும் சொல்லி உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். உங்க பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, நாத்துமாவே. கத்தரை ஸ்தோத்திர முழுவலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, நாத்துமாவே. கத்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தூய ஆவியாருடைய அநுண்ய ஐக்கியமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் நம் அனைவரோடும் உலகம் முழுக்க சகல பரிசுத்த வாழ்வோடும் சதா காலம் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். ஹலெலூயா, ஹலெலூயா. காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. பிரைஸ் லார்ட்.